பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒய் இட் இஸ் கால்டு வைஃபை. நம்ம ஏன் வைஃபைன்னு சொல்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வைஃபை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், வைஃபைனா என்ன, வைஃபையோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா வயர்லெஸ் ஃபிடலிட்டி. வயர்லெஸ் ஃபிடலிட்டின்ற நேம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் நேம் தான், மார்க்கெட்டிங்கில் தான் இந்த நேமு. இது ஒரு டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா 8EEE 802.11A. இந்த 802.11A வந்து என்ன அப்படின்னா நெட்வொர்க்கிங்கோட ஸ்டாண்டர்ட் பாத் அதான். ஆனால் இது டெக்னிக்கல் நேம் என்னென்னா 8EEE தான். 802.11Aயோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அப்படின்னா 5 GHz. டிரான்ஸ்மிட் ஸ்பீடு, டேட்டாவை எவ்வளோ டைம்குள்ளே எவ்வளோ இதுக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா 54 Mbps/s. அது இந்த இதில் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிடும். அடுத்தது என்னென்னா 8EEE 802.11B. ஃப்ரீக்வன்சி லெவல் எவ்வளோனா 2.4 GHz. இது வந்து பர் செகண்ட்க்கு எவ்வளோ இதில் டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா டேட்டாவை 11 Mbps/s. தென் இதுதான் வந்து அட்வான்ஸ், இப்போ உள்ளது இதுதான் 8EEE 802.11AC. இதோட ஃப்ரீக்வன்சி லெவல் அப்படிங்கிறது எப்படின்னா 2.4 and 5 GHz. இது ரெண்டுத்துலேயுமே இதோட ஃப்ரீக்வன்சி லெவல். இதோட டிரான்ஸ்மிட் ஸ்பீடு எவ்வளோனா 1.3 Gbps. இது வந்து முன்னாடி உள்ளதுலாம் Mbps தான் பர் செகண்டில் ஆகும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும், ஆனால் இது 1.3 Gbps. வைஃபை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகுது. இதே நம்ம வந்து பிசியில் வைஃபை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எதில் ஆகும் அப்படின்னா ஜிகா ஹெட்ஸில் தான் ஆகும். இதே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிலோ ஹெட்ஸ்லையும் மெகா ஹெட்ஸ்லையும் தான் ஆகும். இதோட ரெண்டுத்தோட பர்ஃபார்ம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதோட இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வச்சு இது டிஃபர் ஆகும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைஃபையோட யூஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கம்ப்யூட்டரு ஸ்மார்ட் ஃபோன்லலாம் வயர்லெஸ் ஒரு கனெக்டிவிட்டி கேபிள், கனெக்டிங் கேபிள் இல்லாமையே வயர்லெஸ் மூலியமாக யூஸ் பண்ணுறோம். ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டேட்டா ஷேர் பண்ணுறோம் வைஃபை மூலியமாக தான். ஒரு கனெக்டிவிட்டி கேபிளே இல்லாமல் ஒரு வயர்லெஸ் மூலியமாக தானே நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். இதுக்கெலாம் யூஸ் ஆகுறது வைஃபை தானே. முன்னாடி ஒரு நம்ம பாஸ்டில் தான் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நெட்ஒர்க்கை இன்னொரு நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈத்தர்நெட் கேபிள் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கேபிளுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான் இப்போ வைஃபை வந்துருச்சு. அதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து வைஃபை யூஸ் பண்ணாங்க அப்போதைக்கு. ஆனால் இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி 80% எல்லார் வீட்லேயுமே வைஃபை ஹோம் நெட்ஒர்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். மோஸ்ட்லி பப்ளிக் பிளேஸ்லலாம் மால்ஸு ஷாப்ஸ் போனால் நம்ம ஹாட்ஸ்பாட் மூலியமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாமே வைஃபை வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா வைஃபைனா என்ன, வைஃபையோட யூஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.